இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஒரு சில புதிய அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 2016 பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செஞ்சாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு பார்த்திங்கன்னா ஏற்பட்டுச்சு. இன்னமும் கூட இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையிலேருந்து இன்னமும் மீளாமல் ஒரு சில பேர் இருக்காங்க. இதனையடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்தியாவில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகிருக்கு. இதனையடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி ஒரு சில புதிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி அப்படின்னா மார்ச் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் நோட்டுகள் பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்னு அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து வங்கிகளும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 100 ரூபாய் புதிய நோட்டுகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அச்சடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பழைய 100 ரூபாய் நோட்டுகள் பார்த்தீங்கன்னா இனிமேல் செல்லாது அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பழைய 100 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறத ரிசர்வ் வங்கி நிறுத்திட்டோம் அப்படின்னு தற்போது அறிவிச்சிருக்காங்க. இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டுகள் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 ரூபாய் புதிய நோட்டுகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அச்சடித்து வெளியிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பழைய 10 ரூபாய் நோட்டுகள் பார்த்தீங்கன்னா இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நோட்டுகளும் இனிமேல் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா புதிய 5 ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அச்சடித்து வெளியிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பழைய 5 ரூபாய் நோட்டுகள் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 50 ரூபாய் நோட்டுகளும் செல்லாது அப்படின்னு அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புதிய 50 ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அச்சடித்து வெளியிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அப்படின்னா மார்ச் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீண்டும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி பற்றின உங்கள் தகவலை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.